வங்கதேசம் அருகே கரையை கடந்த மிதிலி புயல் திரிபுரா மற்றும் வங்கதேசம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று புயலாக உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிதிலி புயலாக வலுப்பெற்று மேலும் அந்த புயலானது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேசத்தின் மூங்கா கோபுரா கடற்கரையிடையே கரையை கடக்கும் என்று கரையை கடக்கும்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகலில் கரையை கடக்க தொடங்கிய மிதிலி புயல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வங்கதேசம் அருகே இரவுக்குள் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும்போது பலத்த காற்று வீசியதோடு கடலோரப் பகுதிகளில் கனமழை பெய்தது. கரையை கடந்த மிதிலி புயல் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து திரிபுரா மற்றும் வங்கதேசம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது.